உலக மக்கள் திருவடியை வணங்குவதாக ஓங்காரக்குடில் ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எங்களையும் ஒரு பார்வை பார்த்தாயே. சகத்தில் முதலில் தொண்டர்கள் திருவடி வணங்குகிறேன், தொண்டர்கள் திருவடியை வணங்குகிறேன். அடுத்து யாரார் பொருளுதி செய்கிறார்களோ அவர்களை வணங்குகிறேன். அடுத்து உலக மக்கள் அடைவெடுத்திருவடியை வணங்குகிறேன். ஏன் உலக மக்கள் அடைவெடுத்திரு வணங்குகிறேன்? உலக மக்கள் திருவடியை நான் வணங்குகிறேன். ஏன் அவனீடு வாழ வேண்டும் பார்த்துக்கிறேன். வரான் முருகப்பெருமான், வரான் உலக மக்களுக்காக வருகிறான். அவர் ஆட்சி நடக்க போகுது, இந்த ஆண்டு நடக்கலாம் நினைக்கிறேன். சொல்றான் தோடி இருக்கு, 9 ஆண்டில் முருகன் வருகிறான். என்ன செய்வான்? பண்புள்ள மக்களை காப்பாற்றுவான். இப்ப பண்புள்ள மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு, யாருக்கு தடை இல்லை. முருகா, இதனால வந்து ஐந்தும் அறியாமலே தவறு செய்திருப்பேன், மன்னிக்க என்று சொன்னால் அருள் செய்வான். ஆக அவன் ஆட்சி பெறும், அவன் ஆட்சி வந்தால், முருகப்பெருமான் ஆட்சி வந்தால், முருகப்பெருமான் ஆட்சி வந்தால் பண்புள்ள மக்களுக்கு இடையூறு இருக்காது, நிம்மதியாக தூங்கலாம். பருவமழை பெய்யும், நிலநடுக்கம் இருக்காது, இயற்கை சீற்றம் இருக்காது, எல்லா மக்களும் இன்புற்று வாழலாம். தான் தீமையே அப்படியான மக்கள் எந்த குறையில்லாமல் வாழலாம். இப்படி வாய்ப்பு இருக்கு, வந்திருக்கு காலம். இந்த சங்கம் அதுக்கு தான் வந்திருக்கு. இந்த சங்கம் எவ்வளோ சங்கம் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சங்கம் இருக்கலாம், ஆனால் இந்த ஒரு சங்கம் மட்டும் உலக நிற்கிறதுக்கு என்ன, ஒரு சங்கம் மட்டும்தான். அவன் தான் முருகப்பெருமான் தளபதியாக இடம், எம்பெருமான் முருகன் தளபதியாக இடம் ஓங்காரக்குடியில் அகத்தீஸ்வரர் மகா சங்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.